ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இப்ப ஈவினிங் பூ பறிக்கிறதுக்காக போனேன். அப்படியே நாளைக்கு தேவையான காய்கறிகளையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல பப்பாளி பழுத்து இருந்துச்சு. அதையும் நம்ம வாட்ச்மேன் வந்தாரு, அவரை விட்டு பறிக்க சொல்லியாச்சு. அப்படியே செடியில இருந்த கீரை தண்டுக்கீரையும் பறிச்சுட்டு வந்தேன். இதெல்லாம் மாடியில, செகண்ட் ஃப்ளோர்ல மாடியில இந்த அக்கிர நட்சத்திரத்துல பறிச்ச காய்கறிகள் இதில். அப்போ இது வந்து கத்திரிக்காயும் நம்ம தோட்டத்தில் மாடியில் உள்ளதுதான், இதுவும் மாடியில் உள்ளதான். வெண்டிக்காய், தக்காளி பழுத்துருந்துருக்கு, இது பச்சை மிளகாய் பறிச்சுருந்துருக்கு. மல்லிகைப்பூலாம் இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணாதான் அவ்வளோ பூ. நாலஞ்சு கண்டெய்னரில் இருக்கு. இது ஒரு வகையான மல்லி, இது நித்திய மல்லி. இந்த மல்லி இருக்கு, இது பாருங்களேன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இது என்னமோ ஒரு மல்லி சொன்னீங்களே, ஊசி மல்லியா? ஊசி மல்லி. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ, இது பூத்ததாக இருந்துச்சு, இது முட்டாக இருந்துச்சு, பறிச்சுட்டு வந்திருக்கேன். இது நித்திய மல்லி. இன்னும் ஜாதி மல்லி இருக்கு, ஜாதி மல்லி ரெண்டு செடியில இருக்கு. இது வந்து நம்ம வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃப்ளோர்ல இருக்கிற கார்டன்ல இருக்கிற இது தென்னை மரத்துல இருந்து வந்த தேங்காய் பனி, அதுவே முத்தி கீழே விழுகுது நித்தாய், அதையும் உரிச்சு வச்சிருக்கோம். இது பாருங்க இவ்வளவு வந்து ஒரு 5.5 சென்டில் வீடையும் கட்டி அதில் மாடி தோட்டமும் போட்டு இவ்வளவும் நம்ம பயனடைகிறோம். இதே மாதிரி நீங்களும் செய்யலாம். கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதான், கஷ்டப்படாம எதுவுமே நமக்கு கிடைக்காது. மாடியில் ஓஸ் போட்டிருக்கோம், டேங்க் இருக்குது, தண்ணி இருக்குது, அதை ஓசை பிடிச்சி செடிகளுக்கு ஊற்ற வேண்டியதுதான். கரெக்டாக பூச்சி மருந்து அடிக்கிறோம். பூச்சி மருந்துன்னா ஆர்கானிக்கு. இதில் திடீர்னு பூச்சி வந்துருச்சுன்னா என்னென்ன பண்ணுவீங்க? மஞ்சள், வேப்ப எண்ணெய், கொஞ்சம் சோப்பு கரைசலை ஊற்றி அடிப்பாங்க. மீன் அம்லம் அடிப்பாங்க. பழக்கரைசல், இது பெருலாம் பார்த்தீங்கன்னா பழக்கரைசல்லையே வளருது இதெல்லாம். பழத்துக்களை வந்து இந்த பழக்கடையில் சொல்லி அழுகிருப்போம், அழுகி போகிறது, வீணாக போகிறது, பழங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து ஊற 21 நாள் ஊற வச்சு அதை கரைச்சி இதெல்லாம் தெளிக்கிறதுனால இது நல்ல உழவு சத்தாக வருது. ஒவ்வொரு பழங்களும் இப்படி வருது, இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது பாருங்களேன் அசல் பரங்கி மாதிரி இருக்குது. நாலு இருந்துச்சு, ஒன்று ஃப்ரெண்டு கொடுத்து விட்டாச்சு, பப்பாளி. இது யாராவது பப்பாளின்னு சொல்லுவாங்களா? பரங்கிக்காய் மாதிரி இருக்குது, சூப்பர் டேஸ்டாக இருக்கும். அது கலரே பாருங்களேன் என்ன கலராக இருக்குன்னு. இந்த கலரை பாருங்க, சிவப்பு கலரை பாருங்க, சூப்பர் கலர். இது ரொம்ப நல்லா இருக்கும். இதனால நான் வச்சிருக்கேன். இந்த காயெல்லாம் நாளைக்கு எனக்கு சமையலுக்கு, சண்டே அன்னைக்கு சமையலுக்கு. இந்த பூக்கள் வந்து டெய்லி இப்போ வந்து நாங்கள் பூவே வாங்குறது இல்லை, கோயிலுக்கும் ஆகுது, எனக்கும் தலைக்கு வச்சுக்கிறதுக்கும் ஆகுது. தேங்காயும் சமையலுக்கு நாங்கள் வாங்குறதே கிடையாது, நமக்கு இதை தான். இதெல்லாம் என்னன்னா நீங்களும் இதே மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். என்னடா ஓயாம ஹார்வெஸ்டிங் வீடியோ போடுறாங்களேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இப்படிலாம் அடிக்கடி போட்டோம்னா உங்களுக்கு அந்த மனசில் அந்த எண்ணங்கள் உருவாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் போடுறோம். இதில் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் இல்லாத கீரணி இருக்குது, தர்பூசணி இருக்குது, பட்டை வர, இந்த சுருளை வர, அப்புறம் வேற என்ன, இது வெண்டிக்காய், கத்திரிக்காய், செம்பருத்தி, பாவக்காய், இது கரும்பு, கோவக்காய், அப்புறம் மிளகாய் எல்லாம், சுண்டைக்காய், முருங்கை, வாழை ரெண்டு, அப்புறம் என்னென்ன இருக்குது வேற பழம். இதில் பூச்செடிகள் மட்டும் 25 வகை இருக்குது, 25 இருக்குது. மூலிகை வர நிறையா இருக்கு எல்லாத்துலேயும், ஓமம், துளசி, திருநீற்று பச்சலை, இது சோத்து கட்டாலை, அதெல்லாம் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் கருகப்புள்ள, வாழை, இது பப்பாளி, சீத்தாப்பழம் எல்லாமே இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. ஈஸியாக அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம உருவாக்கிட்டோம்னா அப்புறம் பயன் அடையும் போது பாருங்களேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது நாள் இருந்துச்சு அப்படியே நிறைஞ்சு போயிருந்துச்சு. இந்த கீரை டெய்லி எங்கள் வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை, முளக்கீரை, தண்டுக்கீரை, பருப்பு கீரை எல்லாமே இருக்குது. இது அதே மாதிரி நீங்களும் வச்சு பயனடைங்க. மாதுளம்பழம் இருக்குது மேலே, அப்புறம் வேறு அத்தி இருக்குது, நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அது மதம் மொத்தம் 180 to 190 கண்டெய்னர்ஸ்லாம் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 10 பப்பாளி கிட்டத்தட்ட இருக்குது, 10 பப்பாளி, 2 தென்னை, வாழை, நிறைய வாழை இருக்குது, சீத்தா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, எல்லாம் இருக்குது. நெல்லி கூட முளைச்சிரு, அறநெல்லி இருக்குது, பெரிய நெல்லி இருந்துச்சு, அதை நாங்கள் எடுத்துட்டோம். இவ்வளோ இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வைங்க, சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாட்ச் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.